कृष्णाञ्जुदया पात्रं ज्ञानवैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतो सुदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिल भुवन रक्षा साधनायावतीर्णे कुमति कलि विलास ध्वांस दिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूड़ा गुरौ मे भवतु परम भक्ति श्रीनिधौ वेंकटेशे श्रीकृष्णदेशिक पदाम्बुज भृंगराजं वेदांतलक्षण मुनीन्द्र कृपात्तबोधं त्रियंत देशिक यतीन्द्र सठारी मूर्तिं गोपाल देशिक शिखामणिमाश्रयामहा ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்ரநாமத்தில் இதுவரை 49 திருநாமங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 50வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். பகவத் சங்கல்பத்தினாலே ஸ்ரீ தேசிகனுடைய திரு அவதாரம் ஆச்சரியமாக விலட்சணமான முறையில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்தோம். அப்புறம் தேசிகனுடைய வித்யா மகாத்மியம் நடாதூரம்மாளுடைய அனுகிரகத்தினாலேயும் அவருடைய ஆச்சாரியன் அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலேயும் பலவிதமான வித்தைகள்லாம் நடமாடக்கூடிய உயர்ந்த இடமாக தேசியன் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தேசியனுடைய பிரபாவங்களை சொல்லும்படியா ஒரு 10 திருநாமத்தில் அவருடைய நல்ல குணங்களை எல்லாம் 1, 2, 3 என்கிற ஒரு எண்ணிக்கையில் அஷ்டாங்க பக்தி உடையவர், சப்த வியசனங்களை தள்ளினவர், பஞ்சப்பிரகாரத்தில் சந்துஷ்டி இருந்தவர் அப்படின்னு அவருடைய திவ்ய குணங்களை பற்றியெல்லாம் நாம் அனுபவித்தோம். தேசிகனுடைய குணங்களை பற்றியும் தேசிகனுடைய கர்மங்கள், அதாவது திவ்ய சேஷ்டிதங்கள், அதை பற்றியும் தான் அந்த திருநாமமே இருக்கும் மொத்தமுமே. அதனால் திவ்ய குணங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனிமேல் அடுத்து வரப்போகிற விஷயம் என்னன்னு கேட்டால் திவ்ய சூக்திகள், அந்த சூக்திகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சூக்திகள்லாம் எப்படி அமைஞ்சது எல்லாம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி தேசிகன் உத்தமமான ஒரு ஆச்சாரியனாக இருந்தார் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு திருநாமத்தில், 48வது திருநாமத்தில் ஆச்சாரிய லக்ஷணம் மொத்தமும் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு இடமாக சுவாமி தேசிகன் எழுதியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ அநேக லக்ஷ்மசோபித சுரண விக்கிரகா, அப்படி தேசிகன்கிட்ட ஆச்சாரிய லக்ஷணம் இருந்ததுன்னு சொன்ன உடனேயே தேசிகனுடைய திருமேனி அது நினைவுக்கு வரும். எப்படி எழுதியிருப்பார் அந்த காலத்தில் தேசிகன் அப்படின்னு. அப்போ சசங்க சக்கர லாஞ்சனா சதுர்த குன்ற மண்டிதா அப்படின்னு ஆரம்பிச்சு தேசியனுடைய திருமேனியை வர்ணிக்கிற குமார வரதாச்சார சுவாமியும் திருமேனி வர்ணனம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் வச்சு பார்த்து வைஷ்ணவ லட்சணங்கள் மொத்தத்தோடையும் துவாதச ஊர்த குன்றத்தோடு கூட துளசி மாலை, பத்மமாலை இதெல்லாம் எல்லாத்தோடையும் கூட ரொம்ப அழகாக தேசிகன் ஏழியிருந்த சொன்னார். இதுவே தேசிகன் ஆச்சாரியனாக இருந்து பண்ண ஒரு திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் பற்றி இப்போ வரப்போகுது. 50வது திருநாமம் அகஸ்திய சாக பிரமுக சாத்விகா ஹாரபாசுரா. தேசியனுடைய திருமேனியில் வைஷ்ணவ லக்ஷணங்கள் மொத்தமுமே இருக்கு அப்படின்னு போன திருநாமத்தில் சொன்னார். திருமேனியில் மாத்திரம் இல்லை, தேசியனுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது தெரியுமா? ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் வைஷ்ணவனுடைய அனுஷ்டானம் அப்படிங்கிறது தெரியும். வார்த்தை பேசச்சியே வைஷ்ணவன் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா வைஷ்ணவால இருந்தா தாசன் அப்படின்னு ஆரம்பிப்பா, அடியேன் தாசன் அப்படின்னு ஆரம்பிப்பா, தேவரீர் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் ஒரு தனித்தன்மை. அடியேன் தாசன் அப்படின்னா அந்த தாசபாவத்தோட அவ பேசுறான் அர்த்தம். தேவரீர் அப்படின்னா அந்த மரியாதையை கொடுத்து அவர்கிட்ட ஒரு பாகவதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பேசுறாள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பேச்சில், அதுக்கப்புறம் ஆகாரத்துல, ஆகாரம் அப்படின்னா அவருடைய போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு அது முதலானது, அவர் 12 தினமும் நெட்டுக்கக்கூடியது, ஒன்று ஒன்றுலையுமே வைஷ்ணவத்துவங்கிறது புலிந்து நிற்கணுமா? எல்லா இடத்துலையும் வைஷ்ணவங்கிறது தெரியணும் அப்படின்னா வைஷ்ணவ லக்ஷணம் சொல்கிற சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காள். மகாபாரதத்தில் ஆகட்டும், இன்னும் சில கிரந்தங்கள்லையும் வைஷ்ணவ லக்ஷணம் எழுதி சொல்லியிருக்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. சங்கச்சக்கர அடையாளத்தோடு இருப்பான், துவாதச ஊர்த குன்றத்தோடு இருப்பான், துளசி மாலை தரிசின் இருப்பான், வாயில பகவான் நாமாவாக இருப்பான், எந்த கர்ம அனுஷ்டானம் பண்ணாலும் அதை பகவானுடைய ஆராதனமா ஸ்ரீ பகவதாஜ்யா சிமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னும்
இல்ல பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்வான், எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவான். இப்படி அவனுடைய வேஷத்திலிருந்து ஆரம்பிச்சு, அவனுடைய வேஷபூஷத்திலிருந்து ஆரம்பிச்சு, அவனுடைய அனுஷ்டானம், அவனுடைய வார்த்தை, அவனுடைய வாழ்க்கை மொத்தமுமே வைஷ்ணவமா இருக்குமா? ஆனா வைஷ்ணவம் அப்படிங்கறது ஏதோ நான் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி. இது அதனால்தான் சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு கிரந்தம் பண்ற பின்னாடி தேசிகன். சச்சரித்திரம் நல்ல நடத்தைன்னு அர்த்தம், வைஷ்ணவனுடைய நடத்தை நல்ல நடத்தை, சத்குணங்களோட இருக்கணும், அதுவும் வைஷ்ணவனுக்கு உண்டு. ஏன்னா காருண்யம் முதலான குணங்கள் அதெல்லாம் இருக்கணும் இவனுக்கு. அதனால தேசியனுக்கு இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ அநேக லக்ஷ்ம அப்படிங்கிற ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணங்கள் மொத்தமுமே இருக்கு. எங்கன்னு கேட்டா அவருடைய திருமேனியில இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னார். திருமேனியில மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு அம்சத்திலுமே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார். அகஸ்திய சாக பிரமுக அவருடைய ஆகாரத்துல, ஆகாரத்துல வைஷ்ணவ ஆகாரம் பண்றாராம் அவர். ஆகாரத்துல கூட வைஷ்ணவன் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நம்முடைய ஆகாரத்துல கூட நம்ம பெரியவாள் ஆகாரத்தினுடைய பெயர் பார்த்தோம்னா சாற்றமது சாத்தமது அப்படின்வா, கரியமுது அப்படின்வா, அமுதுன்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது அமுதுன்னு பேர். அதனால சாறு, சாறுனா ரசம். ஆனால் இந்த ரசத்தை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டா அது சாத்தமுதுன்னு அர்த்தம். பிரசாதம் அப்படின்வா, சாதத்தையே சாதம்னு சொல்றது இல்லை பெரியவாள்ல, பிரசாதம் அப்படின்வா. அதே மாதிரி பாயசம் அப்படின்னு சொல்ல மாட்டா, திருக்கண்ணமுது அப்படின்வா. திருக்கண்ணல் அமுது, கண்ணல் அப்படின்னா கரும்பு, கரும்புலிருந்து வந்த சர்க்கரை அதெல்லாம் கண்ணல்னு சொல்லுவா. அந்த கண்ணல் அமுது அந்த சர்க்கரைனாலே பண்ணப்பட்டது, அதனால திருக்கண்ணல் அமுது. அதுவும் திரு வேற இருக்கு, ஏன்னா பெருமாளுக்கு விசேஷமா சமர்ப்பிக்கிற அப்படின்னால அதுக்கு திரு அப்படின்னு சேர்த்து திரு கண்ணனுக்கு சமர்ப்பிச்சபடினால திருக்கண்ணல் அமுது அப்படிங்கிறது திருக்கண்ணமுது அப்படின்வா. இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிட்றது இருக்கட்டும், ஆகாரத்துக்கு பெயர் வைக்கிறதுலேருந்தே ஒரு தாக்கம் இருக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கு வைஷ்ணவாளுக்கு. ஏன்னா பகவானுடைய ஒரு தாக்கம் இருக்கணும், நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கணும் அதில். மொத்தமுமே வைஷ்ணவன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவாள்லாம் சம்பிரதாயத்தில் அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த ரீதியில சுவாமி தேசியனுடைய ஆகாரம், ஆகாரத்தினுடைய பெயரே அப்படி இருந்தா அப்ப ஆகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மொத்தமுமே வைஷ்ணவமா இருக்கும். கண்ணா அப்படின்னா எது எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்த ரகசிய திரைசாரத்துல ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்கார், சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத, இது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா டயட்ல இருக்கவாளுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி, நீ வைஷ்ணவனா இருந்தான்னா அப்ப நம்மளுடைய ஆத்மாவுக்கு எது நல்லதோ, நம்மளுடைய மனசுக்கு எது நல்லதோ, நமக்கு சத்துவ குணத்தை வளர்க்கக்கூடிய ஆகாரம் எதுவோ அதுதான் சாப்பிடணுமே தவிர, எந்த ஆகாரம் வந்து தமோ குணத்தை வளர்க்குமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆகாரத்திலேயே எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி கணக்கு இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போடுவா. அதுல நம்ம சாஸ்திரங்கள் போட்டிருக்கிற கணக்கு எப்படின்னு கேட்டா, ஆகாரத்தை மூணா, சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம்னு மூணா பிரிச்சு சாத்விக ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ராஜசத்தின் தாமசத்தையும் கூடிய வரைக்கும் விட்டுவிடும், அதுவும் தாமசம் கூடவே கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டா, சத்துவகுணத்தை வளர்க்கக்கூடிய ஆகாரம் சாத்விக ஆகாரம். இப்ப என் உடம்புக்கு நல்லது எது அப்படின்னு பார்க்கலாவா, மனசுக்கு நல்லது எது அப்படின்னு பாக்குறா, எந்த விதமான ஆகாரத்தை சாப்பிட்டா நமக்கு சத்துவகுணம் வளரும், எந்த விதமான ஆகாரத்தை சாப்பிட்டா நமக்கு ஞானம் வளரும், எந்த விதமான ஆகாரத்தை சாப்பிட்டா நமக்கு பக்தி வளரும், அதை தான் பார்த்துருக்கா. எந்த விதமான ஆகாரம் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பிரதானம் கிடையாது இதுல. உடம்பும் நல்லா இருக்கலாம், சாத்விக ஆகாரத்தில் அதான் விஷயம், உடம்புக்கும் நல்லது அது மனசுக்கும் நல்லது. ஞானத்துக்கு என்ன, சத்வாது சஞ்சாயத்தே ஞானம், சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் ஞானம் வரும், ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் பிரவிருத்தி வரும், காரியம் செய்ய தோணும், தமோகுணம் அதிகமாக இருந்தால் தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும், துஷ்ட குணங்கள்லாம் வரும். அதனால இந்த மூன்று குணத்தில் சத்துவகுணத்தை அதிகமாக்கிக்கணும், ரஜோகுணத்தை குறைச்சிக்கணும், தமோகுணத்தை ஒழிய பண்ணணும், இருக்கவே கூடாது, அதை கிட்டே விடக்கூடாது, அதை எடுக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணத்தை பத்தி விஸ்தாரமாக பகவத்கீதையில கண்ணன் சாதிச்சிருக்காங்க. இது எல்லா இடத்துலயுமே உண்டாம், இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது பிரகிருதியிலேருந்து உண்டான எல்லா வஸ்துகள்லையுமே உண்டு, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துலையுமே உண்டு. அதே மாதிரி ஆகாரத்திலையும் இருக்கு, இந்த ஆகாரத்திலையும் சத்துவம் அதிகமா இருக்கிற ஆகாரத்துக்கு சாத்விகம் அப்படின்னு பெயர். அந்த சாத்விக ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா நம்மளும் சாத்விகாலா இருக்கலாம், சத்துவகுணம் அதிகமாகி.
ரஜஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஆகாரத்துக்கு ராஜசம் அப்படின்னு பேர். எப்போ பிரகிருதியிலேயே இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கோ அப்போ பிரகிருதியிலிருந்து உண்டான ஒரு ஒரு வஸ்துலையுமே இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு. நம்ம சரீரத்திலயும் சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு, நம்ம மனசுலயும் சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஆத்மாவில மாத்திரம்தான் கிடையாது. அப்போ ஏன்னா ஆத்மா வந்து பிரகிருதியிலேருந்து வந்தது கிடையாது, அது நித்தியமா இருக்கக்கூடியது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு உபகரணமா இருக்கிற மொத்த எல்லா வஸ்துலையும் உபபோகப்படுற வஸ்துகள் எல்லாத்துலயும் மொத்தத்துல இந்த மூணு குணம் இருக்கு. அப்போ நம்மளை சுத்தி இந்த ஆத்மாவை சுத்தி சத்துவம் நிறைய இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது எதுவும் கேட்டா ஆகாரம், சத்துவ ஆகாரமா இருக்கணும். அதனால கண்ணன் என்ன பண்ணார், பகவத்கீதையில ஆகாரத்தையே மூணா பிரிச்சு சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம் பிரிச்சு காமிக்கிறான். மூணு விதமான ஆகாரம் இருக்குப்பா. ஒன்னொன்றுக்கு ஒரு ஸ்லோகம் வேற, ஆயுஷ் சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக ரஷ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஹிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக கட்வம்ல லவனாத்யுஷ்ண தீக்ஷ ரூக்ஷ விதாகினஹ ஆகாரா ராஜசசேஷ்டாக துக்க சோகாமய பிரதாக யாத்தயாமம் கதரசம் பூஷ்டி பரியுஷிதம் செய்யதே உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். மூணு ஸ்லோகம் வேற. சாத்விக ஆகாரம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுஷை வளர்க்கும், நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், சத்துவகுணத்தை வளர்க்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், பிரீத்தியை கொடுக்கும், பிடிச்சதா இருக்கும், ரசம் உள்ளதா இருக்கும், ஸ்நேகம் உள்ளதா இருக்கும், ஸ்திரமா இருக்கும், மனசுக்கு பிடிச்சதா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும். இதெல்லாம் ஆகாரம், சாத்விக ஆகாரம். ஒரிஜினல் ரசத்தோடு இருக்குமா அது. ராஜசாகாரம் அப்படின்னா எதுவும் கேட்டால் ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்துருக்கும், ரொம்ப அதிகமாக உப்பு இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமாக புளிப்பு இருக்கும். சில பேருக்கெல்லாம் ஏகப்பட்ட காரம் இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கள்ட்ட ஏகப்பட்ட புளிப்பு இருந்தால் தான், ரெண்டு நாள் மூணு நாள் ஆன மோர் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பிடிக்கும். இதெல்லாம் ராஜசாகாரம்னு பெயரா. தீக்ஷண ரூக்ஷ ரொம்ப அடிப்பிடிச்சு காந்தராகி போனது, இல்லை நாலு நாள் ஆனப்புறம் ரொம்ப உழந்து போய் இருக்கக்கூடியது, இதெல்லாம் ராஜசாகாரம் அப்படின்னு பெயர். கட்டு அம்ல லவண அத்தியுஷ்ணம் அதிக உப்பு, இதெல்லாம் எதுவுமே மிதமா திட்டமா இருக்கணும். ஆனா அதிகமா போச்சுன்னா எல்லாமே அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அதுக்கு ராஜசம் அப்படின்னு பெயர். இது துக்க சோக அமய பிரதாக. இதெல்லாம் எப்படி கேட்டா சாப்பிடும்போது அவளுக்கு பிடிச்சதா இருக்கும், ஆனா அப்புறம் உடம்புக்கு நல்லது இல்லைங்கிற, இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கறதா இருக்கும், வியாதியை கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா அதிகமா சாப்பிட்டா அதிகமா எண்ணெயோ இல்ல அதிகமா உப்போ இல்ல அதிகமா புளிப்போ சாப்பிடாதவங்க கொண்டா இப்போ வைத்தியரும் அதான் சொல்லிட்டு இருக்கார், கிருஷ்ணனும் அதை தான் சொல்லியிருக்கார், இதெல்லாம் ராஜசம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மூணாவது என்ன கேட்டா, தாமசம் என்னன்னு கேட்டா யாத்தையாமம் கதரசம், நாள் பட்டது. கதரசம்னா அந்த ரசம் போய் வேற ஒரு ரசம் வந்தது, அதுக்கு ஒரிஜினலா என்ன ரசம் இருக்கோ இயற்கையான ரசம் என்ன இருக்கோ அது போய் ரெண்டு நாள் ஆகி ரொம்ப புளிச்சு போய் அதுக்கு புதுசா ஒரு ரசம் வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ உச்சிஷ்டம் அப்படின்னா அசுத்தமானது, அதெல்லாம் வந்து தாமசம் அப்படின்னு பெயர். அதெல்லாம் விளக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆகாரத்தில் மூணு விதம் இருக்கு. அதில் சாத்விக ஆகாரம் மாத்திரம் சுவாமி தேசிகம் ரொம்ப விரும்பி ஏற்றுப்பாரா. அதுக்கும் ஒரு உதாரணம், அகஸ்திய சாக்க பிரமுக. அகஸ்திய சாக்கம் அப்படின்னா அகத்திக்கீரை. இதிலிருந்து அகத்திக்கீரை தேசிகனுக்கு ரொம்ப திருவுள்ளம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த அகஸ்திய சாக்கம்ங்கிறது சாத்விக ஆகாரத்தில் ரொம்ப விசேஷமானது. இது ஆகஸ்தியம் வைஷ்ணவம் சாக்கம் அப்படிங்கிற சாஸ்திரம், அதுக்கு வைஷ்ணவ சாக்கன்னு பெயரா அதுக்கு. அது கீரையிலேயே வைஷ்ணவ கீரை அகத்தி கீரையாம். அதனால தான் துவாதசி இன்னைக்கு விசேஷமா அகத்தி கீரை சேர்த்துக்கிறார். ஏன்னா துவாதசிங்கிறது வைஷ்ணவ தித்தி, அது பகவான் விஷ்ணுவுக்கு ஆன தித்தி, அது துவாதசி தித்தி. இப்போ துவாதசி இன்னைக்கு கார்த்தால இருந்திருந்து சீக்கிரமாக அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அன்னைக்கு பாரணையை பண்ணணும், அதுவே ஒரு விரதம் இருக்கா. ஏகாதசி எப்படி ஒரு விரதமோ அப்படி துவாதசி ஒரு விரதம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் பெரியவாள்லாம். சில பேர் என்ன நினைச்சுன்னு இருக்கா, ஏகாதசி விரதம் இருந்தாதான் துவாதசி விரதம் இருக்கணும், ஏகாதசி உபவாசம் இருந்தாதான் துவாதசி விசேஷமாக இருக்கணும், ஏகாதசி உபவாசம் இல்லை அப்படின்னா அப்புறம் துவாதசி இருந்தா என்ன இல்லாட்டா என்னன்னு. ஆனால் வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது, இது தனி அது தனி. எந்த விரதம் இருந்தாலுமே உபவாசம் இருந்தால் மறுநாள் பாரணம் இருக்கும், அது ஏகாதசிக்குன்னு இல்லை. எந்த உபவாசமாக இருந்தாலே உபவாசம் முடிஞ்சால் ஒரு பாரணம் ஒன்று இருக்கும், நிருசிம ஜெயந்தி உபவாசம் அப்படின்னா உடனே பாரணம் இருக்கும், ஸ்ரீ ஜெயந்தி வரப்போகுது ஸ்ரீ ஜெயந்தி உபவாசம் அப்படின்னா உடனே பாரணம் இருக்கும், உபவாசத்தை முடிக்கிறது தான் அந்த பாரணை.
ஆனா இந்த துவாதசி என்ன கேட்டா அது விஷ்ணு திதி, அது அதுல விஷ்ணு ஆராதனம் ரொம்ப விசேஷம். அதனால ஏகாதசிக்கு உபவாசம் இருந்தாலும் அப்படி உபவாசம் இல்லாம பலகாரம் பண்ணாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, துவாதசி இன்னைக்கு அந்த விரதத்தை கட்டாயம் செய்யணும் யாரா இருந்தாலும். அது என்னங்க காத்தால எழுந்திருந்து சீக்கிரமாக பாரணை பண்ணணும், சீக்கிரம் அன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்தை விசேஷமா பண்ணணும். துவாதசி இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு விசேஷமா சங்கல்பமே பண்ணிக்கணும், துவாதசி ஆராதனங்க ரிஷியனே சங்கல்பம் பண்ணிக்கணும். துவாதசி ஆராதாக்கேன பகவத் கர்மணா பகவந்தம் வாசுதேவம் வர்ச்சயிஷ்யாமி, நித்தியபடி இஜ்யாராதனாக்கேன பகவத் கர்மணா அப்படின்னு நித்தியபடி சங்கல்பம், இஜ்யாராதனம் பண்றேன் அப்படின்னு. ஆனா துவாதசி இன்னைக்கு அன்னைக்கு விசேஷமான ஆராதனமா, ஆனா நித்தியபடி ஆராதனம் இதுக்கு சங்கல்பம் கிடையாது, துவாதசி ஆராதனே சங்கல்பம். ஏன்னா அன்னைக்கு பண்ற ஆராதனம் பெருமாளுக்கு விசேஷமான ஆராதனம், அன்னைக்கு விசேஷமா தெளிவு பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வரணும், அன்னைக்கு விசேஷமா பாரணை பண்ணணும், எல்லாமே அன்னைக்கு விசேஷம். துவாதசி அன்னைக்கு விசேஷமா திருவஞ்சனம் கூட சில இடத்துல நடக்கும், விசேஷமான பாராயணங்கள்லாம் துவாதசிக்கு உண்டு சில கோயில்கள்லாம். அதனால துவாதசி ரொம்ப விசேஷம், அந்த துவாதசியில ரொம்ப விசேஷம் அகஸ்தி சாகம் அப்படின்னா அகத்தி கீரை. ஏன்னா அதுவும் வைஷ்ணவம், திதியும் வைஷ்ணவம், ஆராதனமும் வைஷ்ணவம், அப்புறம் விரதமும் வைஷ்ணவம், அப்படின்னா ஆகாரமும் வைஷ்ணவம். பெருமாளுக்கு அகத்திக்கீரை பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷம். அப்படி துவாதசி இன்னைக்கு ரொம்ப சாத்விகமான அகத்திக்கீரையை எடுத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அதை நம்ம பாலனை பண்ணோம்னா அது எத்தனை விசேஷமா இருக்கும். அப்போ சத்துவகுணம் நன்னா வந்து ஞானம் வரத்துக்கான வழி அது, இது காட்டில் நல்ல வழி இருக்காது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நல்ல ஞானம் வரும் அப்படின்னு ஏதாவது ஆகாரம் சொல்லிருக்காள பாருங்க, இப்போ யாரும் சொல்ல மாட்டான், ஆனா நம்ம பூர்வர்கள் தான் எழுதி வச்சிருக்கா மொத்தத்தையும். தூதுவளக்கீரை அப்படின்னு ஆள வந்தார் சரித்திரத்துல தூதுவளக்கீரை வரும், ஏன்னா அது சாத்விகம், அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அது அந்த மாதிரி ஆள வந்தார் சரித்திரத்துல தூதுவளக்கீரை வர மாதிரி சுவாமி தேசிகன் சரித்திரத்துல அகத்திக்கீரை வருது, இது வைஷ்ணவ சாகம். அதே மாதிரி ஆகஸ்தியம் வைஷ்ணவம் சாகம் ஸ்ராத்தே எத்தனைன தாபியேத்து, சாத்தத்துல இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் இடத்துல ரொம்ப பிரயத்தனத்தோடு கூட அகஸ்தி சாக்கிய இந்த ஆகத்திக்கீரையை சாத்தியத்தில் சமர்ப்பிக்கணுமா, எத்தனை என்ன அப்படின்னா கிடைக்காட்டா கூட எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் அலைஞ்சாவது வாங்கணும், கிடைக்கல விட்டுடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாவது அதை உபயோகப்படுத்தணும். ஏன்னு கேட்டால் சிராத்தமும் வைஷ்ணவம் தான், சிராத்தங்கிறதே முதல்லயே சொன்னவரை எல்லாத்துலேயுமே வைஷ்ணவம் அப்படின்னு ஒன்று இருக்கா மாதிரி சிராத்தமும் வைஷ்ணவ சிராத்தம் ஆகணும்னா அகத்திக்கீரை ரொம்ப விசேஷம். மற்ற சாத்தியத்தை காட்டும் நம்ம பண்ற சாத்தியத்துல நம்ம பிரார்த்திக்கிறதெல்லாம் வேறையா இருக்கும், வைஷ்ணவர்களுக்கும் தனி பிரக்கிரியை இருக்கு சாத்தியத்துல, வைதிகமான பிரக்கிரியை எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா திருமண்டிட்டு சாத்தம் பண்றோம் நாம. இதே வைஷ்ணவால் இல்லாதவெல்லாம் திருமண்டிட்டு சாத்தம் பண்றது கிடையாது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாத்தம் பண்றோம் நம்ம. இதே அவள்லாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாத்தம் பண்றது கிடையாது, சாத்தங்கிறது தனியா வச்சுடுறாவா. அது மாதிரி சீபாவ தீர்த்தம் சேர்த்துன்னு சாத்தம் பண்றோம் நாம, அவள்கிட்ட சீபா தீர்த்தம் சேர்த்துக்கிறோம், அதை அவள்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. எந்த அனுஷ்டானத்தை எடுத்தாலும் அதுல வைதிகமான அம்சம் என்ன இருக்கோ அதே மாதிரி வைஷ்ணவமான அம்சமும் கலந்துருக்கும். நம்ம அனுஷ்டானங்கள்ல பார்த்தா தெரியும், ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாத்திலையும் தெரியும் வைதிகமான அம்சம் பொது, அது வைஷ்ணவாலும் செய்வாள், இல்ல வைஷ்ணவா இல்லாத வைதிகால் நிறைய பேர் இருக்கா அவர்களும் செய்வா எல்லாரும் செய்வா. ஆனா வைஷ்ணவமான அம்சம் அப்படிங்கிறது இதுக்கு விசேஷம், இது ஆச்சாரத்திலையும் உண்டு அனுஷ்டானத்திலையும் உண்டு எல்லாத்திலையும் உண்டு, குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் உண்டு. இப்போ அதே மாதிரி சாத்தியத்தில் இந்த வைஷ்ணவ சாகம் ஆகஸ்தியம் வைஷ்ணவம் சாகம் ஸ்ராத்தே யத்னேன தாபையே அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னால சாத்தியத்துக்கு விசேஷம், துவாதசிக்கு விசேஷம். இப்போ இந்த திருநாமத்தில் அகஸ்திய சாக பிரமுக அகத்திக்கீரை முதலானதான சாத்விக ஆகார பாசுரஹா, சாத்விக ஆகாரத்தினாலே அவர் பிரகாசிக்கக்கூடியவர் என்ன அர்த்தம், சுவாமி தேசிகன் சாத்விக ஆகாரங்களையே பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு சமர்ப்பிச்சு அதையே தான் ஏற்றுண்டு அதனாலே பிரகாசித்தவர் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அதனால அவருடைய வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது அவருடைய திருமேனியில மாத்திரமல்ல, அவருடைய அனுஷ்டானத்துல மாத்திரமல்ல, அவருடைய கிரந்தங்கள்ல மாத்திரமில்ல, அவருடைய ஆகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ஒன்னிலுமே அவர் ஸ்ரீவைஷ்ணவராக உத்தமமாக எழுந்தார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அகஸ்தியசாக பிரமுக சாத்விகாகார பாசுரஹா. அடுத்த திருநாமம் ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபனா தாரிய தல்லஜஹம். இப்படி ஏழியிருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியராக ஏழியிருந்தார் அப்படின்னு இந்த திருநாமம்.
ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க கூடிய ஆச்சாரிய தல்லஜர். ஆச்சாரிய தல்லஜர்னா ஆச்சாரிய சிரேஷ்டர் அர்த்தம், சிரேஷ்டரான ஆச்சாரியர். அதாவது ஆச்சாரியனாகணும் அப்படின்னா அதுக்கும் பல யோகியதைகள் வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவர் முன் ஆச்சாரியர் நியமிப்பார் அடுத்தவரை, நீ ஆச்சாரியம் பண்ணலாம் அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுவா. பொதுவாகவே பெரியவாளுடைய நியமனத்தை அனுசரித்து தான் ஆச்சாரியம் பண்ணுவா. இப்போ நடாதூரம்மாவுடைய சிஷ்யர் அப்புள்ளார், அப்புள்ளாருடைய சிஷ்யர் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்புள்ளார் வந்து நம்ம தேசிகனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார், மொத்த வித்தியும் ஆச்சு. அப்போ நீ அடுத்து ஆச்சாரியனாக இருந்திருந்து இந்த சம்பிரதாயத்தை நன்னா நடத்திக்கணும் அப்படின்னு அப்புள்ளார் வந்து நியமனம் பண்ணாராம் தேசிகனை. சித்தாந்தம் தலைக்க ஆச்சாரியராகணும், என்ன ஆச்சாரியர் இருந்தால் தான் சித்தாந்தம் நன்னா இருக்கும். அதனால ஒரு காலத்தில் படித்தவாள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பார், ஆனால் எல்லாரும் ஆச்சாரியால் ஆகிட முடியாது ஒரு காலத்தில். இப்போ படித்தவாளும் குறவு ஆச்சாரியாலும் குறவுங்கிற காலம் கிடையாது. அப்போ ஏகப்பட்ட பேர் ஆச்சாரியத்துவத்துக்கான யோகியதை இருந்தால் கூட சில பேர் அதை பகவான் நியமனத்தினாலே பாகவத நியமனத்தினாலே ஆக ஏற்றுப்பார், சில பேர் அவளுக்கு கூட சகாரம் பண்ணுவாள், அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் எப்படி ஆச்சாரியரானார் அப்படின்னா அப்புள்ளார் சொல்லி ஆச்சாரியரானார் அப்படின்னு ஒன்று. அது மாத்திரம் இல்லை, பகவத் ராமானுஜரே வந்து சாதிச்சார், சொப்னத்தில் வந்து சாதிச்சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது, நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குச்சு. சொப்னத்தில் வந்து ஆச்சாரியத்துவத்தை ஏற்றுக்கணும், ஏற்றுந்து நன்னா நடத்தணும். அப்போது முதல்ல நடாதூரம்மாள் சின்ன வயசில் சொன்ன விஷயம், நீ நல்லா உயர்ந்து நல்ல சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியவனா வரணும்னு சொன்ன விஷயம், இப்போ அப்புள்ளார் சொன்ன விஷயம், பகவத் ராமானுஜர் சொப்னத்தில் சொல்கிற விஷயம், இதெல்லாம் வச்சு பார்த்து பெரியவாளுடைய நியமனம் இது, பகவானுடைய நியமனம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு சுவாமி தேசிகன் ஆச்சாரியனானார். அதில் ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபனை, ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியன், ஸ்தாபனம்னா அதை நிலைநாட்டியவர். அதுக்கு ஏதாவது பாதகம் வந்ததுன்னா அது சரியில்லை அப்படிங்கிறத காண்பிச்சவர். யாராவது பாதகமாக யாராவது ஏதாவது மதத்தை சொன்னான்னா அது சரியில்லைன்னு அதை கண்டித்தவர். அதே சமயம் இந்த சித்தாந்தத்தை யார் யாருக்கு எடுத்து கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் சிஷ்யர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த சித்தாந்தத்தை மேலும் வளர செய்தவர் அப்படின்னு அர்த்தம். ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபன ஆச்சாரிய தல்லஜா. அப்புள்ளாருடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் தேசிகன் ஆச்சாரியனானார். அதனால் நம்ம குரு பரம்பரையில் ஆச்சாரிய பரம்பரையில் தேசிகன் எழினார். மானியம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், அதில் தேசிகன் ஸ்தாபித்த ராமானுஜ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். என்னன்னு கேட்டால் இது மானியம்ங்கிறது இல்லை இந்த சம்பிரதாயத்தை, இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், ராமானுஜருடைய மடப்பள்ளி வந்த மனம் இதில் இருக்கான். ஏன்னா மடப்பள்ளி ஆச்சான் வழியாக வந்த சம்பிரதாயம் இது. சுவாமி எம்பெருமானார் ராமானுஜருக்கு அப்புறம் சம்பிரதாயம் பலவாக பிரிஞ்சு போச்சு, அது வரைக்கும் ஒரே குரு பரம்பரை வந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் குரு பரம்பரை பிரிஞ்சு போயிடுது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆச்சாரிய பரம்பரை வந்தது, காஞ்சிபுரத்தில் ஒரு ஆச்சாரிய பரம்பரை வந்தது. ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாருடைய சிஷ்யர் எம்பார் பராசர பட்டர் அவர்கள் மூலமாக ஒரு குரு பரம்பரை வந்தது. காஞ்சிபுரத்தில் பிள்ளான் வழியில் வந்த பிள்ளான் எங்கள் ஆழ்வான் நடாதூரம்மாள் அப்படின்னு இந்த வழியில் வந்த ஒரு குரு பரம்பரை ஒன்று காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கு. இந்த ரெண்டு குரு பரம்பரையுமே ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அவ்வளோவா போக்குவரத்து இல்லாமல் அப்போ தான் இந்த யானங்களில் வண்டியெல்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப சொல்பமான பேர் தான் சீரகத்துக்கு காஞ்சிபுரத்துக்கும் போவா. அப்போது அப்படி இருந்துட்டுருக்கும் போது தான் ரங்கநாதன் வந்து தேசிகன் வரவழைக்கிறார் சீரகத்துக்கு, இந்த சம்பிரதாயம் அங்கேயும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. அப்போது அந்த மாதிரி இருக்கச்ச இந்த சம்பிரதாயத்துக்கு என்ன தனி பெருமை அப்படின்னா மடப்பள்ளி ஆச்சான் கிட்டேருந்து வந்தது. முக்கியமான விஷயம், தேசிய சம்பிரதாயம் ரகசிய சம்பிரதாயம். ரகசிய சம்பிரதாயம் எப்படி வந்ததுன்னு கேட்டான்னா சுவாமி எம்பெருமானாருடைய சிஷ்யர் மடப்பள்ளி ஆச்சான், அவர் மூலமாக
அப்புள்ளார் வரைக்கும் வந்து அப்புள்ளார்கிட்ட இருந்து தேசியனுக்கு வந்திருக்கு. மடப்பள்ளி ஆச்சான் பத்தி முன்னாடியே நாம பார்த்துருக்கோம். அதனால இந்த சம்பிரதாயத்துல மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு தேசியன் சொல்ற வழக்கம். மகானச சம்பிரதாயம் மடைப்பள்ளி சம்பிரதாயம்னு அர்த்தம். மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னி அதேங்கிறார். இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனம் எதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு ரொம்ப அழகா வேடிக்கையா சொல்ற. ராமானுஜருடைய மகானசத்தினுடைய திருமடப்பள்ளி வாசனை எங்க சம்பிரதாயத்தில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மடப்பள்ளி ஆச்சானுடைய ஒரு வாசனை அவருடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது மடைப்பள்ளி வாசனைங்கிறது நல்ல வாசனை தானே, அது அது இன்னும் சில பேருக்கு கிடைக்கல அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. வாசனை இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வாசனை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதுவுமே வாசனையோட இருந்தா அது ஒரு விசேஷம் தானே. அதனால பிரணதார்த்தி ஹராச்சான்னு சொல்லக்கூடிய மடப்பள்ளி ஆச்சான் எம்பெருமானார்கிட்ட ரகசிய அர்த்தங்கள் இல்லையாம் ஏகாந்தத்திலையும் இருந்து ரொம்ப நன்னா கேட்டிருந்தார். எம்பெருமானாரே கொண்டாடும்படி விசேஷமா இருந்தார். எம்பெருமானரே அவரை வேதாந்த உதயனர் அப்படின்னு பட்டம் கொடுத்து கொண்டாடினார்ன்னு குரு பரம்பரையில இருக்கு. இப்ப வேதாந்தத்துக்கு ரொம்ப விசேஷமானவர் இவர், உதயனர் போல அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா உதயனர் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார். அவர் நியாயசாஸ்திரத்துல பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சவர். அப்ப நியாயசாஸ்திரத்துக்கு உதயனர் மாதிரி நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு இவர் அப்படின்னு சொன்னாராம் எம்பெருமானார். பட்டம் கொடுத்தாராம், பிருதம் கொடுத்தாராம். அப்படிப்பட்ட அந்த மடைப்பள்ளி ஆச்சான் வழியா வந்த இது சம்பிரதாயமான அப்படின்னால மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்னு தேசிகன் மடைப்பள்ளியை பத்தி பல இடத்துல சாதிச்சிருக்கேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கோ இல்லையோ ராமானுஜ சித்தாந்தம், அதை ஸ்தாபிச்சவரான அப்படின்னால ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபனம் ஆச்சாரிய தல்லஜகா. எல்லா ஆச்சாரியலும் ஸ்தாபிச்சா கூட ரொம்ப சிரேஷ்டமா இவர் இருந்த, ஏன்னா சிரேஷ்டமான சம்பிரதாயம் இவர்கிட்ட கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததுலாம் தேவநாயக பத்ராசீரர்த்தாஹீந்திர புரஸ்திதி. தேவநாயக பத்ராசீரர்த்த அஹீந்திர புரஸ்திதி. இனிமே தேசியனுடைய சீசுக்திகள்லாம் ஆரம்பம். இதுவா வரப்போறது இனிமேதான். ஆச்சாரியகம் பண்ணணும் அப்படின்னா சமாசேனம் பண்ணி பரநியாசம் பண்ணி காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேட்கவர்களுக்கு காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். திருவேந்திபுரத்துல போய் தேவநாதனை சேவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து திருவேந்திபுரம் போய் பெருமாளை சேவிச்சார். கொஞ்ச நாள் அங்கேயே திருவேந்திபுரத்திலேயே ஏழி இருந்தார். தேசிகனுக்கு பிடிச்ச இடமாக அந்த திருவேந்திபுரம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்துடணும் அப்படின்னு கிளம்பிட்டார் தேசிகன். ஏன்னா காஞ்சிபுரம் சொந்த ஊரு, திருவேந்திபுரம் சேவிக்க போன இடம் தானே. ஆனால் கொஞ்ச நாள் இருந்து பெருமாளை சேவிச்சிட்டோம். அப்படியே திவ்ய தேச யாத்திரையெல்லாம் நிறையா போயிருக்கார் தேசிகன். இதிலே எல்லாம் வரப்போகுது. இப்போ முத முதல்ல காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி திருவேந்திபுரம் போயிருக்கார் போல இருக்கு. அப்போ திருவேந்திபுரம் ஏழி அங்கே தேவநாயன திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தேவநாதன் பெருமாள், அச்சுதன் அப்படின்னு பெயர், அடியவர்க்கமையன் அப்படின்னு பெயர், தேவநாதன் பெயர், தெய்வநாயகன் அப்படின்னு பெயர். விசேஷமான திவ்ய தேசம். அப்போ சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த ஊரான தூப்புலுக்கு காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்துவிடணும் அப்படின்னு கிளம்பி வந்தாராம். ஏழின் இருக்கும்போது நடுவில் அந்த திருவேந்திபுரம் தாண்டினுடைய அங்கே பெண்ணையார் இருக்கு. பெண்ணையார்ட்டுங்கிட்ட சுவாமி தேசியன் ஏழிருக்கும்போது அத்திரி தங்கினார் அங்கே. அப்போ சொப்னத்தில் தேவநாதன் வந்தார். பெருமாளே வந்து ஏன் என்னை விட்டு போற, திரும்பி வா அப்படின்னு விட்டார். திரும்பி திருவேந்திபுரத்துக்கு வா. ஏன் அப்படின்னா என்ன மங்களாசாசனம் பண்ணு அப்படின்னார். மங்களா சாசனம் பண்ணியாச்சே சேவிச்சாச்சே அப்படின்னா அப்படி இல்லை, மங்களா ஆசாசனம் பண்ணணும். மங்களத்தை சொல்லி ஸ்லோகங்கள்லாம் எழுதணும், பாசுரங்கள்லாம் எழுதணும். அதனால என்னை பற்றி ஒரு நாலு பாட்டு பாடேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறவர். ஏன்னா பாடுறதுக்குன்னே அவதாரம் பண்ணவர் இவர், கண்டா அவதாரமாக வந்தவர். ஸ்லோகங்கள் பண்ணி வாதத்தில் ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, ஸ்லோகங்கள் பண்ணி தமிழில் பாசுரங்கள்லாம் பண்ணி அப்புறம் வாத கிரந்தங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரகசிய கிரந்தங்கள்லாம் பண்ணி அப்புறம் ரக்ஷா கிரந்தங்கள்லாம் பண்ணி இப்படி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு. அதனால் அதுக்கு ஆரம்பம் முதல்ல என்ன பண்ணார்னா தேவநாதன் தான் ஆரம்பம். இப்படி அவதாரம் பண்ணி வச்சிருக்கோமே இவர் ஒன்றும் பேசாமல் போகிறாரு அப்படின்னா, ஏன் பேசாமல் போனார் இவர் அப்படின்னு கேட்டால், பெருமாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது
அனந்தன் முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா சரியா இருக்கும். ஆயிரம் தலையில் இருக்கக்கூடியவர் பெருமாளுடைய பெருமையை நாம எப்படி சொல்ல முடியும்? புரூம கதந்தாம் வயம் அப்படின்னு ஆழவந்தார் சொல்ற மாதிரி நாங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? பெருமாளுடைய ஸ்தோத்திரம் மொத்தம் தெரிஞ்சாதானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அது மொத்தத்தை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்திடுறோம், அது பெரிய தப்பு. அப்போச்சார் இன்னைக்குமே ஒருத்தருடைய பெருமையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா முழு பெருமையும் சொல்லணும். பெருமையை சொல்றேன் என்ன ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒன்று மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா அது தப்பு தானே. ஒரு கோடீஸ்வரனை பத்தி சொல்றா அவன் கோடீஸ்வரன் சொல்லணும். அந்த கோடீஸ்வரன் இவர்கிட்ட 100 ரூபா இருக்கு அப்படின்னா அது தப்புங்கிறா. ஏன்னா 100 ரூபா இல்லையானா 100 ரூபா அவர்கிட்ட இருக்கு, ஆனா 100 ரூபா மாத்திரம் இருக்குன்னு நினைச்சுருவா எல்லாரும். ஆனா அவரோ கோடீஸ்வரன். அது மாதிரி எல்லாராகவும் பாட தெரிஞ்ச ஒரு சங்கீத வித்வானா இவர் தோடி ராகம் நன்னா பாடுவார் அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துடும். நான் என்ன தோடி ராகம் தான் நன்னா பாடுவேனா அப்படிங்குவார். எல்லா சாஸ்திரமும் படிச்ச வித்வான இவர் நியாய சாஸ்திரத்துல நீ போனார் அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துடும். என்ன நான் எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கேன் என்ன போய் நியாய சாஸ்திரத்தை வித்வான் அப்படின்னா அப்ப மற்ற சாஸ்திரங்களா எனக்கு தெரியாதா அப்படின்வார். அது மாதிரி எல்லா கலையிலையும் நிபுணராக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா இவர்த்த இது விசேஷம்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்துடுறது இல்லையா? ஏன்னா ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. அப்ப பெருமாளுடைய பிரபாவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா அப்போ மொத்தத்தையும் சொல்லணும். ஆனா மொத்தத்தையும் நம்மளால சொல்லவும் முடியாது, மொத்தத்தையும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அனந்த பிரபவம் இருக்கு அவனுக்கு. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா மொத்தத்தையும் சொல்ல முடியாது, பாதி சொல்ல ஆரம்பிச்சு நிறுத்துறதோ தப்பு இல்லையா? அப்போ குரும கதந்தாமயம் நாங்க எப்படி ஒன்னு சொல்ல முடியும் உன் பிரபாவத்தை அப்படின்னே ஸ்தோத்திரம் பண்ணும். இதே ஒரு ஸ்தோத்திரம், உன்னுடைய பிரபாவம் அனந்தமா இருக்கு அப்படின்னாலே நாங்கெல்லாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆளவந்தா தாயார்கிட்ட கேட்கறது அந்த ஸ்லோகத்தை வரும். அதே மாதிரி பெருமாள் விஷயத்திலையும் எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் தான் தேசிக்கணும் எல்லா இடத்துலையும் கேட்கிறார். பூர்த்தியா என்னால சொத்தம் பண்ண முடியாதே அப்படின்னா பரணேஷு மாத்தி மகிமா நகி மாதிருஷாந்தேங்கிறார் கோதாஸ்துதியில. சீஸ்தியில சொல்றார் தேவடாய கொஞ்சத்திலேயே இருக்கு. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு நமக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாம உட்காந்துருக்கார் ஸ்தோத்திரம் பண்ணாம. அப்போ பேசத்தான் ஆவதுண்டோ அப்படிங்கிறார் ஆழ்வார். பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லார். பேசலாமா நமக்கு என்ன தகுதி இருக்கு என்ன பண்ணலாம் கேட்டா மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருத்தல் அல்லால். அவன் மனசுக்குள்ள இருந்தான்னா அந்த மனசுக்குள்ள இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இல்லையோ அவனை வணங்கி பேசாம இருக்கலாம், அவ்வளவுதான் நாம பண்ண முடியும். பேசத்தான் ஆகுதுண்டு பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? பெருமாளை பத்தி பேசுறதுக்கு கூட ஒரு யோகியதை வேணும் இல்லையோ? யார் யாரை பத்தி சொல்றதுக்குன்னு ஒரு யோகியதை வேணும் இல்லையோ? ஒரு பெரிய பண்டிதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் இல்லையோ? ஒன்னும் படிக்காதவன் பண்டிதரை பத்தி சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு? அது மாதிரி பெருமாளை பத்தி சொல்றதுக்கு அத்தியந்த அஜ்ஞானாவனாமோ சர்வஜனை பத்தி சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கானே அப்படின்னா அந்த அனுகிரகத்துக்கு வணங்கி நாம் இருத்தால் அல்ல. அதுக்கு வணங்கி இருக்கணும். ஒரு நாய் மாதிரி இருக்கணும், போட்டது சாட்டு நாய் இருக்கே தவிர போட்டது சாட்டு உன ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறது இல்லையே, நம்மள குறைக்க ஆரம்பிக்கிறது இல்ல, சாட்டு அப்படியே நாக்க தொங்க போட்டு நிக்கிறது இல்லையே. அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஒரு கிருத்தினை வெளிப்படுத்திட்டு நம்ம பகவானுக்கு தாசனாக தலைவணங்கி நிற்கலாமே தவிர பேச முடியாது, பேசுறதுக்கான யோகியதை கிடையாது, அதனால பேச மாட்டேன். ஆனா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா ஆழ்வார்களை ஆச்சாரியர்கள்லாம் பேச வைக்கிறார். மௌன துருகோ முகரயந்தி குணாஸ்துதீயாக அப்படின்னு கோதாஸ்துதியில வரும். நான் மௌனமா இருக்கணும் தான் நினைச்சேன், என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் பண்றது உன்னுடைய குணங்கள் அப்படிங்கிற. ஏன்னா பெருமாள் வாத்சல்யத்தை காமிச்சு சௌந்தரியத்தை காமிச்சு பேச வச்சுடுற, முன்னாடி வந்து நின்று என்ன பேசு பேசுங்கிற மாதிரி பண்ண வச்சுடுறார். பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ண வச்சுடுறார். உங்களுடைய புகழை பாடாம இருக்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணிடுறாராம். அந்த மாதிரி இப்போ அவர் தேவநாயகனை மனசு நிறைய சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு தென்மண்ணை ஆத்து கரையில போகும்போது அப்போ தேவநாதனே சொப்னத்தை வந்து என்ன மங்களா சாசனம் பண்ணு அப்படிங்கிற தேசிகன் கிட்டேருந்து மங்களா சாசனம் வாங்கணும்னு ஆசைப்பட்ட முதல் பெருமாள் இவர். இவர் தான் 20 திவ்ய தேசத்துக்கு தேசிகன் பாடியிருக்கார் பெருமாள் திவ்ய தேசங்கள்ல. அதை தவிர எத்தனையோ மூர்த்திகள் எத்தனையோ அவதாரங்கள்லாம் பாடியிருக்கார். 20 திவ்ய தேசத்தை மங்களாசாசனம், மங்களாசனம் ஸ்லோகமாக பண்ண ஆச்சாரியன் தேசிகன் தான். ஆச்சாரிய பரம்பரையில ஆழ்வார்கள் மாதிரி இருந்திருக்கார் தேசிகன். அது முதல்ல ஆரம்பம் தேவநாதன் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட, ஏன்னா தேசிகனால தனக்கு பெருமை அப்படின்னு அவருக்கு தெரியும் போல இருக்கு. முன்னாடியே தெரியும் பெருமாள் தானே, என்னைக்கும் தேசிகனால திருவேந்திபுரத்துக்கு பெருமை. என்னன்னா அந்த ஊருக்காரால சொல்ற எங்க ஊர்ல தேசிகன் இருக்கார், எந்த ஊர்லயும் இதுக்கு சமம் கிடையாதுங்கிறார். அந்த ஊருக்கே அவரால் தான் பெருமை.
அந்த திவ்ய தேசத்துக்கே அவரால் பெருமை, அந்த பெருமாளுக்கே அவரால் பெருமை. பெருமாள் சொப்னத்தில் வந்து சொன்னாராம், உடனே தேசிகன் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளவி மறுபடியும் திருவேந்திரத்துக்கே வந்துட்டார். மங்களாசாசனம் பண்ணணும், ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திருவேந்திபுரம் வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறார். ஆனால் பெருமாளுக்கு உள்ளுக்குள்ளே வேற ஒரு சங்கல்பம் இருக்குது, அது பின்னாடி தெரிய போகுது. மங்களாசாசனம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரே தவிர தேசிகனுக்கே நிறைய அனுகிரகம் பண்ண போகிறார், தேசிகனை கொண்டு நிறைய சம்பிரதாய காரியங்களை நடத்திக்க போகிறார், தேவநாதனே நடத்திக்க போகிறார். தேவநாதன் நடத்திக்கிறார், காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் நடத்திக்கிறார், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் நடத்திக்கிறார், திருவேங்கடமுடியா நடத்திக்கிறார். எல்லாருமே தேசிகனை வச்சு தங்காரியத பார்த்துக்கிறவா, மொத்த பேரும் எல்லா திவ்யதேச எம்பெருமானும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கா. தங்காரியம் என்னன்னு கேட்டால் சம்பிரதாயம் என்ன நடக்கணுங்கிறது பெருமாளுடைய காரியம், அதுக்கு தானே தேசிகனை அவதாரம் பண்ண வச்சுதே. அதனால பெருமாள் நியமனம் பண்ண உடனே என்னை மங்களாசாசனம் செய்வதற்காக திருவேந்திரத்தில் வந்து இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டார் பெருமாள். எப்பவுமே சொப்னத்தில் சொன்னார்னா அது பெருமாள் சொன்ன விஷயம், அதுவும் பெருமாளே சொன்னார்னா அது சத்தியம். அது நிமித்த சொப்னாத்தியரபி நிபுணம் அன்விச்சதி புதாக அப்படின்னு தேசிகனே ரகசியத்தின சாஸ்திரம் சொல்கிறார். சில காரியங்கள்லாம் நிமித்தம் வச்சு நம்ம புரிஞ்சுப்போம், சிலதெல்லாம் சொப்னத்தினாலே புரிஞ்சுப்போம். ஏன்னா சொப்னங்கிறது பெருமாளே கொடுக்கறது தானே, நாமளாக சொப்னம் உண்டாக்குறது இல்லையே. எனக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி சொப்னம் வரணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி படுத்துண்டு அந்த மாதிரி சொப்னம் வந்தது அப்படிங்கிறது கிடையாது, யாருக்குமே கிடையாது. நாம நினைச்சா மாதிரி சொப்னம் வராது, பெருமாள் சங்கல்பிச்சா மாதிரி தான் சொப்னம் வருது. அப்போ சொப்னம் சத்தியம்னுட்டார் பகவத் தாமோதர் ஸ்ரீபாஷ்யத்தில், சொப்னம் எல்லாம் சத்தியம்னுட்டார். சொப்னம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னா பொய்னே ஏற்றதான் சொல்லலை, நேராக பார்க்கறது கூட தான் பொய்னு சொல்கிறான். நிறைய பேர் பார்க்கறது எல்லாமே பொய் அப்படிங்கிறா, பிரம்மத்துடைய குணங்களே பொய் அப்படிங்கிறா, பொய்ன்னு சொல்கிறா சொல்லிகிட்டே இருக்கட்டும். ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் சொப்னமும் சத்தியம்தான் மொத்தமுமே. சொப்னத்தினால் உனக்கு ஞானம் வந்தால் அந்த ஞானம் சத்தியம், சொப்னத்தினால் சந்தோஷம் வந்தால் அந்த சந்தோஷம் சத்தியம், சொப்னத்தில் எத்தனையோ துக்கங்கள்லாம் வருது அந்த துக்கம் சத்தியம். ஏன்னு கேட்டால் உனக்கு அந்த துக்கத்தை கொடுக்கணும்னா பெருமாள் அந்த சொப்னத்தை உண்டாக்கியிருக்க, நாம சொப்னத்தை உண்டாக்கலையே. உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னா பெருமாள் சொப்னத்துக்கு வந்திருக்க, அங்கே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நல்ல சொப்னம், அழகாக நாமெல்லாம் தேரில் ஏறிண்டு ராஜாவா போயின்னு இருக்கோம் சொப்னம் அப்படின்னா, நம்ம தேரில் உட்காந்து வச்சு ராஜாவா போகக்கூடிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் அந்த சொப்னத்தை கொடுத்துருக்காராம். அது நாம விசாரிச்சு நாம சங்கல்பிச்சு வந்ததில்லை. அப்போ இது மாதிரி பெருமாளே நேரம் வந்து சொப்னத்தில் சொல்லிருக்கார் அப்படின்னா அது பெருமாளுடைய திருவுள்ளம் தவிர வேற கிடையாது. அதனால தேசிகன் பெருமாள் திருவுள்ளத்தை ஏத்துண்டார், ஏத்துண்டு நேரம் திருவேந்திபுரம் வந்து பெருமாள் சேவிச்சு அப்போ முதல்ல பண்ண ஸ்தோத்திரம் தான் தேவநாயக பஞ்சாசத்து அப்படிங்கிறது. பிரணத்த சுரகிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள்ல எது முதல்ல பண்ணார், எது ரெண்டாவது பண்ணார் அப்படிங்கிறதுல பலவிதமா விசாரங்கள்லாம் உண்டு, பலவித சர்ச்சைகள்லாம் உண்டு. ஆனா இப்போ நம்ம தேசிய சாஸ்திரம் வச்சு பார்க்கும்போது தேவநாதனே மங்களாசாசனத்தை கூட்ட உடனே முதல்ல வந்து தேவநாயக பஞ்சாசத் பண்ணார் அப்படின்னு சொல்லாம மாதிரி இருக்கு. பசுபதி விதி பூஜ்ய பத்ம பத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாத, சகல தேவர்களும் வந்து தேவநாதனை சேவிச்சிருக்கலாம், அவன் தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்றார். அதில் தான் அழகா ஒரு விஷயம் சொல்றார், சம்ரக்ஷணீய அமராதிபதே த்வயைவ தூரம் பிரயாத்தமபி துஸ்திஜ காடபந்தம் ஆகிருஷ்டவான் அசி பவான் அனுகம்பமான சூத்ராணுபத்த சகுனி க்ரமதஸ்வயம் மாம் என்னை கூட்டுண்டு வந்தேன்னு ஸ்லோகத்திலேயே சொல்றார். அவர் தேவநாதன் கூட்டுன்னு வந்தத தூரம் பிரயாத்தமபி, நான் எங்கப்பா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் நான் எங்க நினைச்சேன், நான் எங்கேயோ உன்னை விட்டுட்டு தூரம் போயின்னு இருந்தேன், ஆனா ஆகிருஷ்டவானசி என்னை பிடிச்சு இழுத்துருக்க நீ எப்படின்னு கேட்டா சூத்ராணுபத்த சகுனி க்ரமதா, நூலை பிடிச்சு எப்படியானா சில பட்சிகளையோ இல்லை சில பொம்மைகளையோ ஆட்டுவா, நூலை பிடிச்சு கட்டி வச்சிருவா. இப்போ மாட்டையே நூலை பிடி மாட்டையே கயிறு பிடிச்சு கட்டி வச்சிருவான்னு வச்சுக்கோங்க, பெருசா ஒரு கயிறு பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க கிராமங்களில், அந்த மாடு அப்படியே மேய்ஞ்சுட்டே இருக்கும். ஆனந்தம் நம்ம மேய்ஞ்சிட்டே அப்படியே போகும்போது லீவ் போட போகிறதா தெரியும், பெரிய கயிறு அது,
ஓ நம்மளால இவ்வளவு தூரத்துக்கு மேல போக முடியாது அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு பறவையினுடைய கழுத்துல கட்டி வச்சுட்டான் அப்படின்னா அது முதல்ல கொஞ்ச தூரம் பறக்கும், அப்புறம் பார்த்தா நமக்கு ஏதோ கட்டி இருக்கா நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிதான் தூரம் பிரயாத்தம் அப்பி, நான் எங்கேயோ தூர தூரம் போனோம் போனோம் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டேன், ஆனா உன்னுடைய கருணையினால நீ போட்டு என்ன கட்டி வச்சிருக்கப்பா, உன்னை விட்டு என்னால போக முடியலையேங்கிற ஆகிருஷ்டவானசி பவான் அனுகம்பமானஹ, அந்த கருணை அப்படிங்கிற கயிறை போட்டு என்னை கட்டி வச்சு உன் பக்கம் நீ இழுத்து வச்சிருக்க. சூத்ராணுபத்த சகுனி, நூல் கட்டின ஒரு பட்சி மாதிரி நான் இருக்கேன், உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் கட்டுப்பட்டு இருக்கேன், எங்கேயோ ஓடணும் ஓடணும்னு நினைச்சேனே அப்படின்னு தன்னை பத்தியே நொந்துக்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தை சொல்ற. பெருமாளே நீயே என்னை காப்பாத்தணும்னு வச்சிருக்க, எப்படி கட்டி வைக்கிறவாள் அதுக்கு சோறு போடுறவா தானே, அந்த மாதிரி எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ போடுற, மிருகங்களை கட்டி போடுறவாளோ பறவைகளை கட்டி போடுறவளோ ஆகாரம் கொடுத்துதான் தனக்காக தானே கட்டி போடுற, நீ உனக்காக என்ன ஆக்கி இருக்க, உன்ன ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக, இவன் எங்கேயாவது போயிட போறானோ அப்படிங்கிறதுக்காக என்னை பிடிச்சி கட்டி போட்டு கருணையினால கட்டி போட்டு தம்பக்கம் இழுத்து உன் காரி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற, அதுக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு கொடுக்குற. நீ எப்பவுமே இந்த கிளி வளர்க்குறவா மிருகங்கள் வளர்க்குறவாளா தனக்காக தான் வளர்க்குறா, தன்னுடைய பயன்தான், ஆனால் அதுக்கு தேவையானதையும் கொடுக்குறா, ஏன்னா தனக்கு அதுக்கு தேவையாகும்படி அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறா, அதுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து வளர்த்து தனக்கு காவல் பண்ண, இல்லை தான் ஒரு லீலை அனுபவிக்க, கிளியை வளர்த்து அது ஒரு வேடிக்கை அனுபவிப்பான், அது ஒரு லீலை. அது மாதிரி உன்னுடைய லீலை இது, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னுடைய லீலை இது, அந்த லீலைக்காக என்னை நீ வந்து இங்கே வர வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்ற ஸ்லோகம் அது. சம்ரக்ஷணீய மமராதிபதே துவயைவ, அப்பா இந்த ஜீவன் உன்னாலேயே காப்பாற்றப்பட வேண்டியவன், எனக்கு வேற என்ன, நான் எங்கேயோ போனேனே தவிர உன்னை விட்டுட்டு மீறி போய் எங்கேயாவது போனா எனக்கு ரக்ஷை கிடைக்குமா, நான் எங்கேயாவது நல்லபடியா இருக்க முடியுமா, ரக்ஷைங்கிறது உன் திருவடியில் தானே எனக்கு இருக்கு, அதை நான் புரிஞ்சுட்டேனோ புரிஞ்சுக்கலையோ நீயே வந்து இந்த ஜந்து என்னை சேர்ந்தவன் அதனால இதை நாம தான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு கட்டி போட்டு வச்சிருக்கேன். தூரம் பிரயாத்தம் அப்படி, எங்கேயோ தூரம் போனவன கூட துஷ்டஜகாடபந்தம் ஆகிருஷ்டவான் அசி பவான் அனுகம்பமானா, எத்தனை கருணை இருந்தா நீ பிடிச்சு இழுத்து உங்ககிட்ட வச்சுப்பேன் அப்படின்னு. நூறு அர்த்தம் என்ன கேட்டா, இந்த சம்சாரத்துல பகவத் விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ நம்ம தூரம் ஓடிட்டு இருக்கோம், தொலைஞ்சு போயிட்டு இருக்கோம், பகவத் விஷயத்துல ஈடுபடாமல் விட்டு விட்டு விலகி 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 போய் வேற ஏதோ விஷயாந்தரங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது பகவான் கருணையினாலே அப்படி பிடிச்சு இழுத்து வச்சுக்கிறான் நம்மள எல்லாம். எங்க அங்கெங்க போறோமோ நேரம் வாங்கோ, எங்கிட்ட வாங்கோ, என்ன சேவிங்கோ, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு இழுத்து வச்சுக்கிறானா. அப்போ ஆகிருஷ்டவானசி அப்படி ஆகிருஷ்டவானு சிபவான் அனுகம்பமானா சூத்ராணுபத்த சகுனி கிரமதஸ்வயம் அப்படின்னு அதை அனுசந்தானம் பண்ற தேவநாயக பஞ்சாசத்திலேயே பெருமாளுடைய அனுகிரகத்தை அப்படி தேவநாயக பஞ்சாசத்திலே திருவேந்திபுரம் பெருமான் விஷயமா அநேக ஸ்தோத்திரங்கள் பண்ணார். தேவநாயக பஞ்சாசத்து அச்சுத சதகம் அப்படிங்கிறது தேவநாயக பஞ்சாசத்து சம்ஸ்கிருதத்தில், அச்சுத சதகம் பிராகிருதத்தில், அது தவிர மும்மணி கோவை நவமணி மாலை பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல்னு எல்லாத்தையும் பாடியிருக்க. இதில் கடைசியாக ஒரு பாசுரம் ஒன்று சாதிச்சிருக்க தேசிகனே, தேவநாதன் விஷயமா தான் என்னென்ன பாசுரங்கள் பண்ணேங்கிறது எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கார். அதில் வேற எந்த பெருமாளுக்கும் இப்படி பண்ணது கிடையாது, தேசிகன் தேவநாதன் கிட்ட மாத்திரம் பண்ணியிருக்கார். நான் இதெல்லாம் நான் வந்து பண்ணேன் தேவநாதன் விஷயமா அப்படிங்கிற, காஞ்சிபுர பெருமாள் விஷயமா எத்தனையோ பண்ணிருக்கார், ஸ்ரீரங்கநாதன் விஷயமா அநேகம் பண்ணியிருக்கார், அங்கெல்லாம் ஒன்றும் தொகுத்து பண்ணலை, இங்கே மாத்திரம் தொகுத்து சாதிக்கிறது தான் பண்ணேன்னு. ஏன்னு கேட்டால் தேவநாதனே இவர் கொண்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான், நான் பண்ணலை, தேவநாதனுடைய ஆஜ்ஞை இது. அதனால அந்தமில் சீர் ஐந்தை நகரமர்ந்த நாதன் அடியினை மேல் அடியுறையால் ஐம்பதே தீ சிந்தை கவர் பிராகிருதம் நூறு கூறி செந்தமிழ் மும்மணி கோவை செறிய சேர்த்து பந்து கழலம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன் அப்படின்னு இவர் சொன்னது எத்தனையோ மொத்தமும் ஒன்பது ஒன்பது பிரபந்தம் சாதிச்சிருக்கார். ஒன்று சம்ஸ்கிருதத்தில், ஒன்று பிராகிருதத்தில், ஏழு தமிழில் சாதிச்சிருக்கார். அது தவிர தேவநாதன் விஷயம் பரவாத பங்கம்னு ஒரு ரகசியம் வேறு இருக்கு, அது இருக்கட்டும். அப்போ ஒன்பது பிரபந்தம் சாதிச்சிருக்க, ஒன்பதையும் அவரே ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குற.
அந்தமிழ் சீர் ஐந்தை நகரமர்ந்த நாதன் திருவடி திருவேந்திபுரத்துல எழுதியிருக்கக்கூடிய நாதன் தேவநாதன் அந்தமிழ் சீர் அப்படிங்கிற ஏன்னா எல்லையில்லாத கல்யாண குணங்கள் உடையவனா என்ன நம்மளே எல்லாம் கூப்பிடுறாரு அத்தனை வாத்சல்யம் இருக்கே அதனால மண்ணில் அவன் சீர் வளம் மிக்க அவனது ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்த மண்ணிலேயே எம்பெருமானுடைய சீர் கல்யாண குணங்கள் நிறைய இருக்கிற இடம் திருக்கோளூர் அப்படிங்கிறார் ஏன்னா அத்தனை அனுகிரகம் பண்றானா பக்தர்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதை காட்டிலும் அதிகமா இங்க நம்மள மாதிரி நீச்சர்களுக்கு கூட அனுகிரகம் பண்றாங்க இல்லையோ அதனால அங்க கூட இல்லாத குணம் இங்கதான் இருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இந்த குணத்தை பார்க்க முடியாது நீச்சர்களுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கறத அங்க பார்க்க முடியாது எனங்க நீச்சர்களே கிடையாது ஆனா இங்கதான அந்த குணம் நல்லா இருக்கு பக்தர்களுடைய அபராதத்தை சகிச்சுக்கிறான் அப்படிங்கிற குணம் இங்கதான் இருக்கு அது ஸ்ரீவைகுண்டத்துல பார்க்க முடியாது அதனால அந்தமில் சீர் எப்ப என்னையும் இவ்வளவு தூரம் கூட்டுன்னு வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றானோ அந்தமில்லாத கல்யாண குணங்களுடைய அந்தமில் சீரையந்தே நகரமர்ந்த நாதன் அடியினை மேல் அடியுறையால் ஐம்பதே தீ அவனுடைய திருவடியில 50 இருக்கக்கூடிய தேவநாயக வஞ்சாசத்தை சொல்லி சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறி சிந்தை கவர் பிராகிருதம் நம்ம மனசை கவரக்கூடிய பிராகிருதம் நாயிகா பாவத்தில் அருளி செய்த பிராகிருத மொழியில 100 அச்சுத சதகம் நாயிகா பாவத்துல பெருமான அனுபவிக்கிற நாயிகையாவே மாறி அனுபவிக்கிற அதுவும் தேவநாதன் விஷயத்துல தான் வேற எந்த பெருமாளையும் நாயிகா பாவத்துல அனுபவிக்கல இவர் இவர் மாத்திரம் இல்லை எந்த ஆச்சாரியனுமே எந்த பெருமாளையும் அனுபவிக்கல ஆனால் திருவேந்திபுரம் தேவநாதன் மாத்திரம் நாயிகா பாவத்துல மும்மணி கோவில் சாதிச்சிருக்க அச்சுத சதகத்துல சாதிச்சிருக்க தேவநாயக வஞ்சாசத்துல சாதிச்சிருக்க என்ன பின்னாடி வரப்போறது செந்தமிழ் மும்மணி கோவை சிறிய சேர்த்து மும்மணி கோவை சேர்த்து அதுக்கப்புறம் மும்மணிக்கோவை அப்படின்னு ஒரு பாசுர ஒரு பிரபந்தம் பண்ணி பந்து கடல் அம்மானை ஊசல் லேசல் பரவ நவமணி மாலை இவையும் சொன்னேன் பந்து கடல் ஒன்னு ஒன்று ஒவ்வொரு பிரபந்தம் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை நமக்கு இந்த 9 5 பிரபந்தம் இப்போ கிடைக்கல அப்புறம் நவமணி மாலைன்னு 9 ரத்ன மாலைகள் நவரத்னம் மாதிரி 9 ரத்ன மாலை ஒன்று இவையும் சொன்னேன் இது மொத்தமும் தேவநாதன் விஷயமா சொன்னேன் அப்படின்னார் சரி அதை ஏன் சொல்றார் இவர் அப்படின்னா அதான் கடைசி வரி ரொம்ப முக்கியம் முந்தை மறை மொய்ய வழிமொழி நீ என்ன முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே தேவநாதனே என்கிட்ட வந்து முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்ன வேதத்தினுடைய அர்த்தங்கள் வேதத்தினுடைய மார்க்கம் என்னவோ அதை பத்தி நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்க நான் வேதம் எப்படி வேதத்தினுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுதானே வேதத்தினுடைய காரியம் மொத்தமே எம்பெருமானை ஏத்த பெருமாளுக்கு தானே ஓதுவார் ஓத்தெல்லாம் இவ்வுலக தெவ்வையும் சாதுவாய் என்னின் புகழின் தகையல்லால் பெரிதில்லை வேதம் மொத்தமும் ஹரிநாமங்கள் தானே வேதம் மொத்தம் எம்பெருமானுடைய பெருமையை தானே சொல்றது அதே மாதிரி வேதம் மொத்தமும் எம்பெருமானுடைய பெருமையை சொல்ல அந்த நித்தியமான அனந்தமான தோஷங்கள் இல்லாததான வேதங்கள்னாலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அந்த வேதத்துல கூட ஒரு திருப்தி இல்லாமல் சுவாமி தேசியன் பார்த்து நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அப்போ என்ன அனுகிரகம் பார்க்கணும் முந்தை மறை வேதம் போன வழியில நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற மொழி நீ என்ன அதை நீ செய் அப்படின்னு சொல்ல முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே முகுந்தன் அருள் முகுந்தன் என்ன அனுகிரகம் பண்ணாலும் அந்த அனுகிரகத்தினுடைய பயன் இப்பதான் நான் பெற்றேன் அப்படின்னு முடிக்கிறார் எம்பெருமான் அனுகிரகம் பண்ண மங்களாசாசனம் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ அதுதான் பெரிய பாக்கியம் பொதுவாக எல்லா பிரபந்தங்கள்லையும் கடைசியில பலஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பலனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமோ இல்ல ஒரு பாசுரமோ ஏதாவது ஒண்ணு இருக்கும் அம்மாழ்வார் பாசுரங்கள்ல உண்டு கலியன் பாசுரங்கள்ல உண்டு ஆண்டாள் பெரியாழ்வார் பாசுரங்கள்ல எல்லாத்துலயுமே உண்டு இது தேசிய ஸ்லோகங்கள்லயும் பல இடத்துல பலஸ்ருதியோட தான் இருக்கு இதை படிக்கிறவாள் யாரோ இதை பாராயணம் பண்றவாள் யாரோ அவளுக்கு இந்த பலன் அப்படின்னு வரும் அந்த பலஸ்ருதியில இந்த பலஸ்ருதியில அந்த கர்த்தாவனுடைய பெயரோட கூட வரும் அது சடகோபன் மாறன் சடகோபன் அப்படிங்கிறது இல்லையோ 11 பாட்டுல ஒரு 11 பாட்டு ஆச்சுன்னா மாறன் சடகோபன் அப்படிங்கிற அவர் கலியன் அப்படிங்கிற திருமங்கியாழ்வா அவ பெயரை சொல்லி இவர் அருளை செய்த இதை யார் படிக்கிறாளோ அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது பலஸ்ருதி இது வந்து சம்பிரதாயம் இது சம்பிரதாயம்னா தன் பெயரை சொல்லி சொல்றது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம்
பெயரை சொல்லி சொல்லாமல் இருக்கக்கூடியது வேத மாத்திரம்தான். ஏன்னா வேதத்துக்கு கர்த்தா கிடையாது. பாக்கி புராணங்கள்லாம் கூட யார் சொன்னால் அப்படிங்கிறது வரும். வியாச உவாச்ச, சுக உவாச்ச, வைசம்பாயன உவாச்ச அப்படிதான் வரும் அதுலயும். ஆனா இவர் உவாச்ச அப்படின்னு இல்லாமல் இருக்கிற வேதம் அஸ்மரியமான கர்த்திருகத்வாத் அப்படின்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. இத யாருங்கிறதே தெரியாம இருக்கக்கூடியது வேதம். அதை வச்சுனே வேதம் நித்தியங்கிறத தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறாவா. ஏன்னா எங்கேயாவது யாருன்னு சொன்னா பரவாயில்ல, எங்கேயும் சொல்லலையே. அப்போ தன்னுடைய திருநாமத்தை சொல்லி இதுக்கு இந்த பலன், இதை படிக்கிறவாளுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஆனா தேசி நீங்க என்ன பண்றார், தன்னுடைய திருநாமத்தை சொன்னார், அடியினமேல் அடிவிரியால் 50 ஏத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு நான் சொன்னேன் அப்படிங்கறத சொல்றார். ஆனா பலன் என்ன அப்படிங்கட்டா, நமக்கு என்ன பலன் சொல்லல, தனக்கு பலன், எனக்கு பலன் கிடைச்சது அப்படிங்கிறார். முந்தை வரை பொய்ய வழி மொழி நீ என்ன, முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படிங்கிறார். எனக்கு பலன் கிடைச்சது அப்படிங்கிறார். எம்பெருமான மங்களாசாதனம் பண்ணேன் அப்படிங்கிற பலன் எனக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு போகம் இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு அனுபவம், பெருமாளை கண்ணால சேவிக்கிற அனுபவம் மாதிரி, காதால நம்ம வந்து பகவானுடைய கதைகளை கேட்கிற அனுபவம் மாதிரி, இப்படி புதுசா சில கானங்கள்லாம் பண்ணி, புதுசா சில ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி எம்பெருமான அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு அனுபவம் இருக்கோ இல்லையோ, அந்த அனுபவத்தை தேவநாதன் எனக்கு கொடுத்தான். ஏன்னா அவன் பாட சொல்லாட்டா எனக்கு இத்தனையும் நடந்திருக்கு. அதனால முகுந்தன் அருள் தந்த பயன், லோகத்துல போக மோட்சங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் முகுந்தன், அந்த முகுந்தனுடைய அனுகிரக பலன் பெற்றேன் யானே, எனக்கு கிடைச்சிது. எனக்கு தனியா ஒரு பலன் ஒன்றும் இல்லை, இந்த பாராயணம் பண்றதே பலன் நமக்கு சொல்ற. அதனால நமக்கு பலன் சொல்லலையே அப்படின்னா சில பேர் அந்த பலனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவா, நல்ல படிப்பு வேணுமா ஹைகிரீவ ஸ்தோத்திரம், நல்ல ஐஸ்வர்யம் வேணுமா சீஸ்துதி, நல்ல ஸ்திரமான வேலை வேணுமா அப்போ பூஸ்துதி அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டுருக்கா. ஒரு பக்கம் அதெல்லாம் ஆனுஷங்கிகமான பலன், அதான் அது மாதிரி பலன்லாம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரதான பலன் என்னன்னு கேட்டானா, அந்த ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையோ அதுவே ஒரு முக்கிய பலன். நான் அதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவோ அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற மாதிரி, இதனால பலன் இருக்கட்டும். முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் ஞானே, எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ண முடியும், இந்த மாதிரி நாம் பகவானை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கும் உணர்த்துற மாதிரி, முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்ன, முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே அப்படின்னு கடைசிய நவமணி மாலையில அருளி செய்கிறார். ஆஹ, தேவநாயக பத்ராசீரர்த்த அசீந்திர புரஸ்திதி, ஸ்ரீ தேவநாதன மங்களாசாசனம் பண்ணணுங்கிறதுக்காக அகீந்திரபுரத்துல வாசம் பண்ணவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அதாவது திருவேந்திபுரத்துல பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு போய் அங்கிருந்து திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரைச்ச வாசம் பண்ணல அவர், அங்க போய் பெருமாள் சேவிச்சு வரணுங்கிறதுக்காக போய் அங்க இருந்தாரே தவிர, வாசம் அப்படின்னா ஸ்திரமா இருக்கணும், ஸ்திரமா இருக்க போகல இவர். ஆனால் மறுபடியும் தேவநாதனே வந்து இவரை திருப்பி கூட்டப்படினால அப்ப மங்களாசாசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே வாசம் பண்ணார். நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தை, பத்ராசீரர்த்த அதுக்காகவே வாசம் பண்ணாராம். ஏன்னா அங்க போனார், அந்த ஊர்ல உத்தியோகம் கிடைச்சது, அங்க போனார். அடையன் இப்போ திருவனந்தபுரத்துல இருக்கேன், இதுக்காக அப்படின்னு கேட்டானா, இங்க எனக்கு உத்தியோகம் கிடைச்சு, அதனால இங்க வந்திருக்கேன், இங்க பத்மநாபனை சேவிச்சுட்டு இருக்கேன். இந்த உத்தியோகம் கொடுத்ததும் பத்மநாப பெருமாள் தான் அப்படிங்கிற சொந்த கதை தனியா இருக்கட்டும். பத்மநாப பெருமாளே கூட்டு வச்சு கொடுத்த உத்தியோகம் இது. அப்போ பத்மநாபனை சேவிக்கணுங்கிறதுக்காக திருவனந்தபுரம் வந்தேன், நான் உத்தியோகத்துக்காக வந்தேன், ஆனா பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், இங்கே பக்கத்தில் வச்சு சேவை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு தானே நம்ம கதையெல்லாம். யார் எந்த ஊர்ல வாசம் பண்றாளோ அவ வேற ஏதோ நிமித்தமா அங்க போறா, அங்க போய் பகவந்த் அனுபவம் பண்ணிட்டு இருக்கார், இல்ல அந்த ஊர்லயே போனார், அந்த ஊர்லயே பிறந்தார், அங்கேயே இருந்து பகவந்த் அனுபவம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து, ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்து, ஸ்ரீரங்கத்திலேயே வேலை கிடைச்சு, ஸ்ரீரங்கத்திலேயே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் இருக்கா அப்படி எனக்கு வேண்டியவாள்லாம் அவள்லாம் சொல்ல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா பிறந்த இடம் ஜென்மபூமி இது, இங்கேயே வேலை கிடைச்சு இங்கேயே ரங்கநாதன் பக்கத்திலே வச்சுட்டு இருக்கானே அப்படின்வா. அந்த மாதிரி சில பேருக்கு அது நடக்கிறது, சில பேர் வேற உத்தியோகத்தான் வெளியில போய் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப தேவநாதன் சன்னதியில தேசியன் இருந்து எதுக்காக கேட்டா, ஒரு காரணத்துக்காக வந்து அங்க இருக்கல, தேவநாதன் மங்களாசாசனம் பண்ணணுங்கிற ஒரே காரணம், வேற காரணம் கிடையாது. அந்த ஒரே காரணத்துக்காக திருவேந்திபுரத்துல வாசம் பண்ணவர், அங்க சிஷ்யால் இருக்காள் அப்படின்னும்,
இல்ல அங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னும், இல்ல அங்கதான் எனக்கு விருத்தி எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னும், இல்ல அங்க சொந்தக்காரால் இருக்கானோ, அதெல்லாம் ஒரு நிமித்தமும் கிடையாது. மங்களாசாதனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணம், அந்த ஒரே காரணத்துக்காக திருவேந்திபுரத்துல போயிருந்தார். அதனால்தான் ஒரு பெருமை, திருவேந்திபுரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கும் ஒரு பெருமை இருக்கு. தேசிகன் வந்திருந்தார், வந்திருந்தார்னா சாதாரண விஷயம் இல்லை. தேவநாதன் வர வச்சு மங்களாசாஸ்திர ஸ்லோகங்கள்லாம் பண்ணி வச்சு அங்க இருந்த ஒரு அழகான ஒரு சன்னிவேசம், ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் திருவேந்திபுரத்தில் நடந்திருக்கு. கருட மந்திர ஜபம் பண்ணி, ஐக்கிய சாட்சா்காரம் பண்ணி, சர்வதந்திர சுதந்திரராகி, மொத்த வித்தியைகளுக்கும் நிபுணராகி அங்கிருந்து திருவேந்திபுரத்துக்கு போகும்போது போன தேசிகன் வேற, திருவேந்திபுரத்திலேருந்து கடைசியில எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது இருக்கிற தேசிகனே வேற. மொத்தத்துக்கும் தேவநாதன் தான் காரணம். இவர் எல்லா பிளானும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கார். தேவநாதன் வச்சுட்டு தான் கூப்பிடுற, இவரை கூப்பிடும் போது மங்களாசனம் பண்ணவா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுற. இவரும் மங்களாசனம் பண்ணி சந்தோஷப்பட்ட. ஆனா தொடர்ந்து நடக்கிற வைபவங்கள்லாம் இருக்குல்லையோ, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வைபவங்கள். அடுத்தடுத்த திருநாமத்துல வரப்போற வைபவம் 53 நம்ம அடுத்த நாள்ல இருந்து பார்க்க போறோம். இப்போ அப்ப துரக வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படிங்கிற தேசிகனை பத்தி ஒரு ஸ்லோகம். இப்படிப்பட்ட ஒரு சக்தி இது, என்ன ஆச்சரிய சக்தி இது, என்ன இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய மகான்கள்லாம் ஆச்சரியப்படுறாள். இப்படி ஒரு ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா ஹைக்ரீவன் கிட்டேன்னு வந்தது. ஹைக்ரீவன் எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா அங்கதான் கதை வரப்போறது. இனிமேல் திருவேந்திபுரத்துல இவர் தபஸ் பண்ணதெல்லாம் அந்த ஆச்சரியமான வைபவங்கள்லாம் இனிமேதான் வரணும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தேவநாயக பத்ராசி ரத்த, தேவநாயகன் மங்களாசாசனம் பண்ணணுங்கிறதுக்காக அங்க போய் ஏடி இருந்தவர் அப்படிங்கிற ஒரு தனி பெருமை. தேவநாயக பத்ராசீரர்த்த அகீந்திர புரஸ்திதி தார்க்ஷ்ய மந்திர ஜப பிரீத தார்க்ஷ்ய தத்தவர பிரியா அப்படின்னு ஆரம்பிச்சு இனி திருவேந்திபுரத்துல நடந்த வைபவங்கள் அடுத்த ஒரு ஒரு 3-4 திருநாமத்துல வேற இன்னும் நிறைய திருநாமத்துல திருவேந்திபுரம் வைபவம் தான் வரப்போகுது. 10 திருநாமத்துக்கு மேல திருவேந்திபுரம் வைபவம் தான் வரப்போகுது. அதனால அடுத்த தலைவையிலேருந்து இந்த திருவேந்திபுரத்துல தேசியின் ஏழிருந்து நடந்த ஒரு திவ்ய வைபவங்களை நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.